நிறைய டெக் வீடியோ போடுங்க ப்ரோ, நிறைய அன்பாக்சிங் வீடியோ மாதிரி எல்லாம் போடுங்க ப்ரோ, நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் போடுங்க ப்ரோன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால வந்து நான் இது ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். என்னன்னா, நான் இன்னைக்கு இனிமேல் அன்பாக்சிங் வீடியோஸ் போட போறேன். அது கேட்டுக்கிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை நீங்க இந்த எது எதுக்குலாம் பயன்படுத்தலாம்னா, ஹோம் டெக்கருக்கு பயன்படுத்திக்கலாம். ஹோம் டெக்கர் அப்புறம் யூடியூபர்ஸ்க்கு வந்து ஆர்டிபி ஸ்டுடியோ செட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிபிக்கு வந்து நிறைய பேர் ஃபுல் ஃபார்ம் தெரியாது. ஆர்டிபி ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெட் க்ரீன் ப்ளூ, இதுதான் ஆர்டிபி ஃபுல் ஃபார்ம். நீங்கள் கூகுள் பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு இதோட நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதோட குவாலிட்டி எல்லாம் பார்க்கலாம். வீடியோ பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்படி இருந்தால் குடுக்கவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இப்போ வந்து இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு ஸ்ட்ரிப் லைட். இங்கே வந்து எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டுன்னு ஒரு கவர் தந்துருப்பாங்க, அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரிப்ஸ்னு ஒரு கவர் இருக்கும். இப்போ இதோட குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க, நான் எல்லாமே ரெடியாக வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் சப்ளைக்காக ஒரு அடாப்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ஜிபி கண்ட்ரோலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிமோட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லித்தியம் செல், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிப் லைட் ஒரு ரோல் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததா இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையானது இந்த பிளாக் அடாப்டர், அப்புறம் இந்த ஆர்ஜிபி கண்ட்ரோலர், இங்கே நம்மளோட ரிமோட், அப்புறம் இங்கே நம்மளோட ஸ்ட்ரிப் லைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டர் எடுத்துக்கோங்க. அடாப்டரில் இங்கே ஒரு பெரிய ஒயர்லாம் சுருட்டு தந்திருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்ஸ் கேபிள் போட் மாதிரி தந்திருப்பாங்க, அதை எடுத்து இந்த ஆர்ஜிபி கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஜஸ்ட் இங்கே ப்ளக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிமோட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இப்படி கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லித்தியம் செல் உள்ளும், அது கூடவே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அது ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணணும்னா, நம்ம வந்து அப்போ தான் இதை நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ரிமோட்டை வந்து இந்த என்னமோ தந்திருக்காங்க பாருங்கள், இந்த சர்வர், இந்த சர்வர் கிட்ட வச்சு ஆப்ரேட் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். அப்புறம் நம்மளோட ஃபைனலாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் வந்து இந்த ஒயர் டைப் எடுத்துக்கோங்க, ஒயர் மாதிரி என்னமோ இருக்கும். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து இங்கே ரெண்டும் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே ஆரோ மார்க்ஸ் பார்த்து நல்லா ஜஸ்ட் இதையும் ப்ளகின் பண்ணி விட்டுருங்க. ப்ளகின் பண்ணிங்கன்னா நம்மளோட அசம்பிளிங் வேலை முடிஞ்சிடும். இது ஒரு பெரிய ஒர்க்குன்னுலாம் நினைக்காதீங்க. அப்புறம் இந்த லித்தியம் பேட்டரியை மறுபடியும் போட்டுடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ரிமோட் எடுத்துக்கோங்க. ரிமோட்டில் வந்து ஆன் ஆஃப் நிறைய மோட் தந்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு ஆன் டூ இருக்கும். இது வந்து இங்கே ஒரு சர்வர் மாதிரி தந்துருப்பாங்கள்ல, அதுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போய் ஆன்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிப் லைட் ஒர்க் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இது எப்படி ஒட்டுறதுன்னு நிறையா பேருக்கு கேள்வி இருக்கும். அது எப்படி ஒட்டுறதுன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3M 3M இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் எங்கே இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டும் போது ஜஸ்ட் இதை டேர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் எங்கேயும் ஒட்டலை, அதனால் நான் வந்து டேர் பண்ணலை. இப்போ வந்து இந்த ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து
நம்ம வந்து இப்போது ஆஃப்னு தந்தோம்னா ஆஃப் ஆகிடும், ஆன் தந்தோம்னா ஆன் ஆகிடும். இது பேசிக். அப்புறம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம ஆர்ஜிபியில் வைக்கலாம், ஆர் ஃபார் ரெட். லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா தெரியும். ரெட், கிரீன், ப்ளூ. பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வருது. அப்புறம் இங்கே நாலு விதமான மூச்சு தந்திருக்காங்க. அது எதுக்கு நம்ம வந்து எப்படி வச்சோம்னா ஒரே ஒரு கலர் தான் வருது. எப்படி அதை நம்ம ரொட்டேட் பண்ணுறதுன்னா, இங்கே வந்து நிறையா இருக்கும் இந்த பிளாக் கலரில் ஃபேடுன்ட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து சர்வர்கிட்ட கொண்டு போய் தண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வரும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து இது நீங்கள் வந்து உங்களோட வால்லையோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ இதோட ப்ரிவ்யூ பார்க்கலாம்.